அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். மார்கழி பிறந்தாலே நமக்கு ஞாபகத்தில் வர்றது திருபதை நோன்பு, அதாவது மாங்கல்ய நோன்பு தாங்க. மாங்கல்யம் நோன்புக்கு எந்த நேரத்தில் விரதம் இருந்து எந்த நேரத்தில் சரடை கட்டலாம் அப்படிங்கிறத பற்றி முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாமுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டுருந்தே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். திருபதிரை என்று விரதமிருந்து பூஜைகள் செய்து சரடு மாற்றும்போது மாங்கல்ய பலம் ஏற்படும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. திருவதிரை நட்சத்திரம் மார்கழி மாதம் 21ஆம் தேதியே ஆரம்பிக்குதுங்க. ஆனால் இரவு 9:30 மேலே ஆரம்பிக்கிறதுனால அன்னைக்கு வந்து முழு பௌர்ணமி இருக்காதுங்க. 22ஆம் தேதி, அதாவது மார்கழி 22ஆம் தேதி ஆங்கில தேதி 6/1/2023 அன்று முழு பௌர்ணமி வர்றதுனால அன்னைக்கு முழு நாளும் நீங்கள் திருவாதிரை நல்ல நேரம் பார்த்து நீங்கள் திருவாதிரை நோன்பு கும்பிட்டுக்கலாம். மார்கழி 23ஆம் தேதியும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்குதுங்க. மதியம் 12 வரைக்கும் இருக்குது. ஆனால் வந்துட்டு 22ஆம் தேதி, மார்கழி 22ஆம் தேதி ஆங்கில தேதி 6/1/2023 அன்று தான் வந்து ஆருத்ரா தரிசனம் பார்க்குறக்கு மிகவும் நல்ல நாள், முழு பௌர்ணமி இருக்கிறதுனால அதுதான் உகந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பஞ்சாங்கத்தில். இனி மார்கழி 22ஆம் நாள், அதாவது ஆங்கிலம் 6/1/2023 அன்று சாமி கும்பிடுவதற்கான நல்ல நேரங்களை பார்க்கலாம். அதிகாலை 4:30 to 9:00 வரைக்கும் நல்ல நேரம் தாங்க. மதியம் 1:00 to 1:30 வரைக்கும் நல்ல நேரம். மாலை 5:00 to 6:00 வரைக்கும் நல்ல நேரங்க. இரவு 8:00 to 9:00 வரைக்கும் நல்ல நேரங்க. இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் உகந்ததாக இருக்கோ அந்த நேரத்தில் சாமி கும்பிட்டு சரடு கட்டிக்கோங்க. திருவாதிரை அன்னைக்கு நீங்கள் அதிகாலை 7 விரதத்தை ஆரம்பிச்சிடணுங்க. விரதத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்னா அதிகாலை நேரமே எந்திரிச்சு, அதாவது வெடியறக்கு முன்னாடியே நீங்கள் எந்திரிச்சு, அதாவது ஏதாவது கொஞ்சமாக சாப்பிடணுங்க. தோசையோ இட்லியோ இல்லை உப்மா அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சமாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் விரதத்தை ஆரம்பிச்சிடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து சாப்பிடணுங்க. இதுதான் விரதத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னேங்க. இது வந்து காலங்காலமாக சொல்லிட்டு வராங்க. எனக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவோட அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு தான் விரதத்தை காலையில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாங்கல்ய பழம் பெற அனைவரும் திருவாதிரை நோன்பு கும்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.